அமலாக்கத்துறை கைது செல்லும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதை எதிர்த்து தற்போது செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், விவரங்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டது தொடர்பான ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய கைது சட்டப்பூர்வமானதுதான், அவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது, அதே போல அவர் மருத்துவமனையில் இருந்த நாட்களை நீதிமன்ற காவல் நாட்களில் இருந்து கழித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருந்தது. இரண்டு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கிய நிலையில் மூன்றாவது நீதிபதியாக நீதிபதி டி வி கார்த்தியன் அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து அவரும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்களினுடைய தீர்ப்பை உறுதி செய்திருந்தார். எனவே பெரும்பான்மையின் அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய கைது சட்டப்பூர்வமானது என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமைந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய மனைவி மேகலா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி இந்த மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே முன்னதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி காவிரி மருத்துவமனைக்கு மாற்றிய உத்தரவை எதிர்த்து அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கானது வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்கு முடிவடைந்து தற்பொழுது புதிய மனுவாக இந்த ஆட்கொணர்வு மனு மீதான மேல்முறையீடு என்பது அமைச்சர் செந்தில் பாலாஜி மனைவி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் யாரேனும் மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்ற அடிப்படையில் அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை கேவிஎஸ் மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை தந்தமைக்கு நன்றி மதியழகன்.